Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பார்த்தீங்கனா ரூஃப் ஃபேசியா அண்ட் கட்டர். இதுல ரூஃப் சாஃபிட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கனா ரூஃப் சாஃபிட் பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது ரூஃப் ஃபேசியா அண்ட் ரூஃப் கட்டர். இது என்ன அப்படினு பார்த்தீங்கனா மெயினா அந்த ரூஃப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜை வந்து அந்த வீடியோ காட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த எட்ஜை வந்து நம்ம அப்படி திருப்பி கொஞ்சம் ஸ்லைடிங் பண்ணி விடுறது. ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து சாஃபிட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சாஃபிட்டை மட்டும் டெலிட் பண்ணிடுறேன். இதில் ரூஃப் ஸ்லாப் நம்ம போட்டிருக்கோம், ஸ்லோப் ரூஃப் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ஃபேசியாக யூஸ் பண்ணுறேன். ரூஃப் ஃபேசியாக யூஸ் பண்ணுறேன், ரூஃப் ஃபேசியாக எடுத்துக்கிறேன். எங்கே வேணும் சொல்லுங்க. ஜஸ்ட் பாருங்கள், ஒரு அந்த ஸ்லாப் மாதிரி இது பாருங்க. இப்படி வந்து இப்போ சப்போஸ் மழை தண்ணி எதுவும் வருது அப்படின்னா உங்களுக்கு ரெயின் வாட்டர் வந்து இந்த மாதிரி கீழே உங்களோட மேக்ஸிமம் உங்களோட வால் வந்து ஸ்பாயில் ஆகாமல் சேஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசன்க்காக அந்த ஃபேசியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேசியா ரூஃப் ஃபேசியா எடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபேசியா வரும். ஓகே, நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே போடலாம். ரூஃப் பை ஃபேசியா ரூஃப் பை ஃபேசியா போயிட்டு செலக்ட் எந்த போர்ஷனோ அந்த போர்ஷனை பிக் பண்ணிங்கன்னா வரும். இது ரூஃப் பை ஃபேசியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூஃப் கட்டர். கட்டர் எக்ஸாக்ட் நம்ம வீடுகளில் மழை ரெயின் வாட்டர் வந்து கீழே நம்ம ஸ்டோரேஜ் ஏதாவது வச்சுருப்போம், அதில் பைப் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெயின் வாட்டர் வந்து மேலேருந்து கீழே வந்து அந்த பைப் மூலியமாக வெளியில் வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல அப்ளை ஆகக்கூடியது கட்டர். ஸோ ரூஃப் கட்டர், கட்டர் எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள். பிளேஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது ரூஃப் ஏதோ நம்ம பிட்டாக போட்டிருக்கோம் அந்த இடத்துட்ட. ஸோ அதனால் அது ஃபுல்லாக அப்ளை ஆகலை. உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகணுன்னாலும் ரூஃப் கட்டர் புரியுதா எக்ஸாக்ட் இதில் மழை தண்ணி விழுந்து இப்போ நீங்கள் இதில் ஒரு பைப் மாதிரி ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து இங்கே ஸ்டோ இடத்துல இது பண்ணியிருந்தீங்க, ஏதாவது சம்ப் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா டைரெக்டாக இந்த இடத்துட்ட அது வந்து உங்களோட ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் கரெக்டாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதான் ரூஃப் கட்டர். ஃபேசியாங்கிறது இந்த மாதிரி இருக்கும், இது வந்து ரூஃப் கட்டர். இது வந்து உங்களுக்கு ரூஃப் கட்டர். நீங்கள் இதில் தான் போடணும்னு இல்லை, பிளைன் ரூஃப் போட்டு கூட பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ வந்து அந்த சாஃபிட்டை வந்து டெலீட் பண்ணுறேன். நான் சாஃபிட்டை சுற்றி டெலீட் பண்ணிடுறேன். சாஃபிட் சுற்றி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ரூஃப் லெவல் போயிடுறேன். ரூஃப் லெவல் போயிட்டு பிளைன் ரூஃப் போடுறேன். ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் டிஃபைன் ஸ்லோப்பாக கேன்சல் பண்ணிடுறேன். டிஃபைன் ஸ்லோப்பாக கேன்சல் பண்ணிட்டு ஃப்ளாட் ரூஃப் போடுறேன். ஸோ நான் ஒரு ஓவர் ஹேங்கிங் ப்ரொஜெக்ஷனில் தான் கொடுக்குறேன், அப்போதான் உங்களுக்கு வெளியில் அந்த இது தெரியும். அதுக்காக அப்படி பண்ணுறேன். ஸோ ஃப்ளாட் ரூஃப் போட்டாச்சு. ஃப்ளாட் ரூஃபில் உங்களுக்கு ரூஃப் பை ஃபேசியா. ஸோ ஃப்ளாட் ரூஃப்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ரூஃப் ஃபேசியா அப்ளை பண்ணிக்க முடியும். எனக்கு ஸ்லோப் ரூஃபில் தான் பண்ணணும்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிடக்கூடாது.
ஏ ஃப்ளாட் ரூஃப் இந்த டைல்ஸ் வருது அப்படின்னா லாஸ்ட் ரூஃப் வந்து ரூஃப் டைல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த டைல்ஸே அப்படியே வருது. ஓகே, இதில் வந்து ரூஃப் கட்டர், ரூஃப் கட்டர் எங்கே வேணுமோ அங்கே நம்ம ரூஃப் கட்டர் சப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கட்டர்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம எடிட் டைப் போனோம்னா, ஸோ இங்கே வந்து ப்ரொஃபைல் இருக்குது, கட்டரோட சைஸ் அவைலபிள்ஸ் 125 and 150 mm, இதே பெருசாக தெரியுது 150 mm. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஸோ அந்த ப்ரொஃபைலை கொடுத்துட்டு மெட்டீரியல், அதோட கட்டரோட மெட்டீரியல் நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேசியாவோட அதே சேம் ஆப்ஷன் தான், ஃபேசியாவோட சைசஸ் இங்கே அவைலபிள், நமக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வீடியோ ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் அப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதை லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளாவது கொஞ்சம் ஸ்லோவாக டீச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அதை மாற்றிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பெல் ஐக்கான் சிம்பிளை, வீடியோ கீழே இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், அடுத்தடுத்து என்னோடய வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.